ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நீட் கான்செப்ட் என்று தமிழ் இதில் நம்ம வந்து எல்லா சாப்டர்லேயும் இந்த கான்செப்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து கேள்வி கேட்கலாம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு உள்ள கான்செப்ட்னா இது இதை நீங்கள் எல்லா நான் வந்து எல்லா லெசனையும் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சாப்டரில் உள்ள நான் கொடுக்குற கான்செப்டை நல்லா மக்கப் பண்ணுறதுல கான்செப்டை கிளியராக பிடிச்சிக்கோங்க மக்கப் மட்டும் பண்ணிடாதீங்க கான்செப்டை நல்லா க்ளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகே அப்புறம் வந்து இதை வந்து ஒமிட் பண்ணேன்னு வச்சிங்கன்னா அந்த சாப்டரில் இதெலாம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த கான்செப்டை வந்து கோத்ரூ பண்ணிடுங்க ஓகே இந்த கான்செப்டை கிறிஸ்டர் கிளியராக வச்சுக்கோங்க ஓகேயா ஃபஸ்ட்டு வந்து பயோமாலிகுல்ஸ் பயோமாலிகிஸில் வந்து அஞ்சு கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் எது கார்போஹைட்ரேட்ஸ் பாலிசாக்ரைட்ஸில் கார்போஹைட்ரேட்ஸு அதுக்கடுத்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்ஸ் அந்த பாண்டாக இருக்கும்ல அதை பற்றி அதுக்கடுத்து ஃபேட்ஸ் அதுக்கடுத்து டிஎன்ஏ அதுக்கடுத்து ஆர்என்ஏ ஓகேயா ஓகே கார்போஹைட்ரேட்ஸ் பாலிசைக்ரைட்ஸில் அதுக்கடுத்து புரோட்டீன் பாண்டு அதில் உள்ள பாண்டு அதுக்கடுத்து ஃபேட்ஸு அதுக்கடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்புறம் வந்து செல் சைக்கிள்ஸ் அண்ட் செல் டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் மூணு கான்செப்ட் அந்த செல் சைக்கிளை பற்றி ஒன்று ஓகே செல் சைக்கிள்லாம் என்ன ஓகே அந்த அப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து டிஎன்ஏ வந்து டிவிஷன் நடக்குது ஓகே அது ஒரே ஒரு பிளேஸில் தான் நடக்கும் ஓகே அது மாதிரி மியாசிஸ் ஒன்று வந்து மோஸ்ட்லி கேட்கப்படுறது மோ மியாசிஸ் ஒன்று அப்புறம் வந்து மியாசிஸ் டூ எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நிறையா இருக்கும் இப்போ பேக்கெட்டிங் எல்லாமே இருக்கும் இந்த நம்ம வந்து கிராஸ் கோர்ஸில் எல்லாமே இம்பார்ட்டன் ஆகுது நம்ம சொல்லிடுறோம் ஓகே அதை நீங்கள் பார்க்கலனா புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா போய் பார்த்துருங்க ஓகே இல்லையா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதுக்கடுத்து மியாசிஸ்க்கும் மைட்டாசிஸ்க்கும் ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கணும் ஓகே அந்த இந்த மூணு கா கான்செப்ட்டும் கிளியராக இருக்கணும் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் செல் சைக்கிள்னால் என்னவும் மியாசிஸ் ஒன்று அதுக்கடுத்து கம்பேரிசன் ஆஃப் மியாசிஸும் மியாசிஸும் மைட்டாசிஸ் ரெண்டுக்கும் நல்ல உள்ள கம்பாரிசன் நம்மளுக்கு தெரிஞ்சு படிச்சிருக்கணும் ஓகே அதுக்கடுத்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அதில் நாலு கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கணும் என்ன கிளான்ஸு அது என்ன செக்ரீஷன் அதோட செக்ரீஷன் ஓகே கிளான்ஸ் அண்ட் செக்ரீஷன் அதுக்கடுத்து டென்டல் ஃபார்முலா டென்டல் ஃபார்முலா வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கறது ஒன்று இருக்கும் ஆனால் டென்டல் ஃபார்ம்லாலே மூணு நாளுக்கு சைல்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறையா இருக்குது ஓகே அதுக்கடுத்து டைஜஷனோட ப்ராசஸ் எங்கே எது வந்து அப்சர்வ் எங்கே அப்சர்வ் ஆகும் அப்படின்னு ஓகே நம்ம சாப்பிட்றதுல எது வந்து எங்கே எங்கே அப்சர்வ் ஆகும் ஓகே ஸ்மால் இண்டஸ்ட்ரீனோட ஃபங்க்ஷன் வந்து அங்கே என்ன அப்சர்வ் ஆகும் அப்படின்னு மோஸ்ட்லி ஸ்மால் இண்டஸ்ட்ரீனு அங்கே தான் ஓவராக கேட்பாங்க அதுக்கடுத்து ஃபேட் அப்சார்ப்ஷன் வந்து எப்படி ஃபேட் அப்சர்வ் ஆகும் ஓகே அப்படி இது வந்து நிறைய இது ஃபுல் இந்த கான்செப்டிலேருந்து மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே கிளான்ஸ் அண்ட் செக்ரிஷன்ஸ் டென்டல் ஃபார்முலா ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அதுக்கடுத்து அப்சார்பஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அதுக்கடுத்து ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இதில் நாலு கான்செப்ட் என்னென்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் கேஸ் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஓகேயா அப்படின்னு எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எங்கே பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஓகே அதுக்கடுத்து ஆக்சிஜன் டிசோசியேஷன் கவ் அந்த இம்பார்ட்டன்ட் சிக்மா அது மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அது ஓகே அந்த கா அதை ஃபுல்லாக வந்து ஒரு கோத்ரூ அந்த பேஜை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிவிடுங்க ஓகே ஆக்சிஜன் டிசோசியேஷன் கவ் அதுக்கத்து பல்மறை வால்யூம் அதுக்கத்து அந்த கெப்பாசிட்டி வைட்டல் கெப்பாசிட்டி அது மாதிரி நிறையா இருக்கா அது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதில் இது வந்து ஹியூமன் ஃபிசியாலஜியில் உள்ளதான் மோ இந்த சாப்டர்ஸ் இது ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுட்டோம் கிராஷ் கோர்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க ஓகே அதுக்கடுத்து ஹம்பர்கர்ஸ் எஃபெக்ட் ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி கேட்கப்படுற கே கான்செப்ட் இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஆக்ஸிஜன் டிசோசியேஷன் கர்வ் பல்மனரி வால்யூம்ஸ் அண்ட் கப்ப கெப்பாசிட்டிஸ் ஹம்பர்கர் எஃபெக்ட் எதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்னு எல்லா சாப்டர்லேருந்து சொல்கிறோம்னா நம்ம வந்து லெசனை வந்து ஒமிட் பண்ணவே முடியாது அட்லீஸ்ட் இதுலேருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்காம இல்லை வராமல் இருக்கலாம் வேல்யூ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கேட்க மாட்டாங்க ஓகே வெயிட்டேஜ் கம்மி அப்படின்னு நினச்சி போனால் ஆனால் எது திடீர்னு அங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஆனால் அது ஈஸியான கொஸ்டினாக இருக்கும் அங்கே போய் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஓகே அதனால தான் அந்த நீங்கள் அதை ஒமிட் பண்ண உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நினச்சா கூட இந்த டாப்பிக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு நல்லா க்ரிஸ்டல் க்ளியராக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஈஸியாக நீங்கள் வந்து அங்கே அட்டன் பண்ணிடலாம் ஓகே அதனால தான் நான் வந்து ஒமிட் பண்ணாமல் அந்த ஓர் சாப்டருக்குள்ளே இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இது தான் அப்படின்னு ஓகேயா போடுறேன் அதுக்கு அது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இதில் நாலு கான்செப்ட் என்ன கண்டக்டிங் சிஸ்டம் ஓகே கண்டக்டிங் சிஸ்டம் அதுக்கடுத்து கார்டியாக் சைக்கிள் ஓகே சிஸ்டேல் டயாஸ்டோல் அது வந்து அந்த செகண்ட்னால் எத்தனை செகண்டு அதெல்லாம் நிறையா இருக்கும் அது இம்பார்ட்டன்ட் ஓகே இதில் வந்து நான் சொல்கிற கான்செப்டில் நிறையா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் சைட்லேயும் கேட்டிருப்பாங்க அதனால வந்து இது நல்ல புக்கில் உள்ளது என்சிஆர்டியை கோத்ரூப் பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு கான்செப்ட் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கலாம் ஓகே அடிஷ்னல் ஜென்ரலாக அதுக்கடுத்து இசிஜி நம்ம எல்லோரும் தெரியும் இம்பார்ட்டன்ட் இன் இசிஜிலேருந்து நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து டிசார்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே கண்டக்டிங் சிஸ்டம் சைக்கிள் சிசிஜி டிஸார்டர்ஸ் அப்புறம் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் அண்ட் தே எலிமினேஷன் இதெல்லாம் அஞ்சு கான்செப்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அதுக்கடுத்து டியூப்ல ரீஅப்சார்ப்ஷன் அப்புறம் ஜிஎஃபி ஜிஎஃப்ஆர் ஜிஎஃபினா கிரீன் ஃப்ளோரஸன் ப்ரோட்டீன் ஜிஎஃப்ஆர்னா குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இது ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஓகே இது வந்து நல்லா கான்செப்ட் கிளியராக இருங்க அதுக்கடுத்து ஆர்ஏஏஎஸ்னால் என்னன்னு தெரியுமா இது வந்து ரெனின் ஆன்ஜூடென்ஸின் அடலசன் சிஸ்டம் ஓகே இது இந்த கா இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ரொம்ப பேருக்கு வந்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்ல ரொம்ப டவுட் இருக்கும் ஓகே அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் அந்த எலிமினேஷனில் இது கிராஷ் கோர்ஸில் வந்து போட்டிருப்போம் ஓகே அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஓகே என்ன அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டூ ஃபில்ட்ரேஷன் டியூப்லர் ரீஅப்சார்ப்ஷன் ஜிஎஃபி ஜிஎஃப்ஆர் ஆர்ஏஏஎஸ் அதுக்கடுத்து கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இதெல்லாம் அந்தந்த லெசனுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த டாபிக் எழுதி வச்சுக்கோங்க இந்த கான்செப்டை அப்புறம் வந்து லொக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் அடுத்தோம்னா ஃபோ நாலு கான்செப்ட் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ நடக்கிற மெக்கானிசம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அதுக்கத்து ரெட் அண்டு ஒயிட் மசில் ஃபைபர்ஸ் அதுக்கத்து ஜாயின்ஸ் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் போன்ஸ் அந்த போன்ஸில் வந்து மோஸ்ட்லி நம்ம கேட்குறது நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் கோ ஒரு வாட்டி புக்கை கோத்ரூ பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் கோத்து இது அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே கான்செப்ட்ல இருந்து தான் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் கோத்திரம் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கடுத்து நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப கோத்திரம் பண்ணும்போது இந்த கான்செப்ட்லேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு நிறையா கிளியரன்ஸாக தெரியும் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம் ஓகே அந்த வகையில் வந்து இந்த கான்செப்ட் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க ஓகே இதை மட்டும் நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க கிளியர் கான்செப்டாக பாருங்கள் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் ரெட் அண்ட் ஒயிட் மசில் ஃபைபர்ஸ் ஜாயின்ஸ் இம்பார்ட்டன்ட் போன்ஸ் அதுக்கடுத்து நியூரல் சிஸ்டம் அண்ட் குவார்டினேஷன் இதில் ஃபைவ் அஞ்சு கான்செப்ட் இருக்குது நோவ் இம்பல்ஸ் கண்டெக்ஷன் ஓகே அதுக்கடுத்து சைனாப்ஸ் சைனாப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து இயர் ஐஸ் வெண்ட்ரிக்கல்ஸ் ஆஃப் பெயின் பிரெயின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எல்லாமே தெரியும் நம்ம எங்கே போனாலும் சொல்லுவாங்க இயர் ஐஸ் பிரே இதெலாம் படிச்சுட்டிங்களா இருந்தால் கேட்பாங்க அதனால் இது நோ இம்பல்ஸ் இண்டக் கண்டக்ஷன் சைனாப்ஸ் அதுக்கடுத்து வெண்ட்ரிக்கல்ஸ் ஆஃப் பிரெயின் இயர் அண்ட் ஐஸ் இது எல்லா கான்செப்ட் இருப்பாங்க அப்புறம் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் ரெண்டு கான்செப்ட் ஓகே என்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் அந்த கிளாண்டும் அந்த ஹார்மோன்ஸும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டேப்லெட் கோலமாக போட்டு நீங்கள் இது வந்து இதுக்குள்ளது அப்படின்னு நீங்கள் வந்து எழுதி அதில் நிமோனிக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது கான்செப்ட் எதுவும் வேணும் உங்களுக்கு நிமோனிக்ஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் ஓகே அதுக்கடுத்து அந்த ஹார்மோன்னால் அங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது ஓகே ஒரு அதுக்கடுத்து இதில் நிறையா இருக்கும் இது இன்க்ரீஸ் ஆனால் இங்கே வந்து வேறு ஹார்மோன் வந்து செ செக்ரீட் ஆகும் அதனால வந்து அங்கே பேலன்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து நிறையா இருக்கும் ஓகே அதை வந்து நீங்கள் கோத்ரூவ் பண்ணணும் ஓகே அந்த ஹார்மோன்னால் அங்கே என்ன ஆக்ஷன் நடக்குது வேறு என்னென்ன செக்ரீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜிக்கில் எடுத்து நம்ம நம்மளதை நம்ம வந்து எப்பவும் வச்சுக்கணும் நிறையா நம்மளுக்கு வந்து நிறையா பேர் பேஷண்ட் தெரியும் டிசீஸ் வந்து என்னென்ன ஆகும் தெரியும் டிசார்டர்ஸ் தெரியும் நம்மளுக்கு எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்க டிசார்டர் கூட நம்ம வந்து நம்ம ஹியூமன் பீங்க ரிலேட் பண்ணி தானே இருக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜி தவிர ஈஸி கான்செப்டாக தான் இருக்கும் ஓகே அதனால் நீங்கள் வந்து நல்லா வந்து நம்மளோட ரிலே ரிலேட் பண்ணி படுத்தோம்னா நம்மளுக்கு ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போதைக்கு நான் வந்து இதை பார்ட் ஒன் வீடியோ வச்சுக்கணும் பார்ட் டூ அடுத்த வீடியோவில் நான் வந்து பேலன்ஸ் உள்ள லெசன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் ஓகே நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்கள் இன்னும் நான் வந்து உங்களுக்காண்டி எஃபெக்ட் எடுத்து போடணும் அப்படின்னு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்